தம்பி ஃபீனிக்ஸ் நவீனே, நேத்து நடந்த ரெண்டாம் உலக போர் பாடத்துல இருந்து கேள்வி கேட்கட்டுமா? சார், ஒரு சின்ன டவுட். எல்லா வீடியோலயும் அந்த ஒரே புக்கை காமிச்சிருக்கீங்களே, அப்படி என்ன தான் இருக்கு அந்த புக்ல? ஓ, இதுவா? இது முதல்ல புக்கே இல்ல, இது வெறும் அட்டை. ரெண்டாம் உலக போர்ல எந்தெந்த நாடுங்க சண்டை போடுச்சு, அதுல அச்சு நாடுங்க எது, நேச நாடுங்க எது, ஜப்பானோட இட்லி கெட்டிச்சட்னிக்கும் அமெரிக்காவுடைய பிரியாணி ஃப்ரைட் ரைஸுக்கும் ரெண்டாம் உலக போர்ல பயங்கரமான சண்டை நடந்துச்சு சார். என்னடா இந்த தோத்துக்கு சத்தவனா இருப்பா? ஜப்பானோட இட்லி கெட்டி சட்னியும் அமெரிக்காவோட பிரியாணி ஃப்ரைட் ரைஸா? என்னடா சொல்ற? அதாவது சார், நான் சொன்ன வாக்கியத்தை நல்லா கேவனிங்க. ஜப்பானோட இட்லி கெட்டி சட்னி ஓகேவா? அதுல ஜப்பான் அப்படின்னா ஜப்பான், இட்லி அப்படின்னா இத்தாலி, கெட்டி சட்னி அப்படின்ற வார்த்தையில ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் ஜி, சோ ஜெர்மனி ஓகேங்களா? இவங்க மூணு பேரும் அச்சு நாடுகள். அடுத்து அமெரிக்காவுடைய பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சொன்ன பாத்தீங்களா, அதுல அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்கா, பிரியாணி அப்படின்னா பிரிட்டன், ஃப்ரைட் அப்படின்னா பிரான்ஸ், ரைஸ் அப்படின்னு ரஷ்யா. இவங்க நாலு பேரும் நேச நாடுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இரண்டாம் உலக போரில் அந்த நேச நாடுகள், அச்சு நாடுகள், இவங்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நம்ம மைண்ட் மேப் மூலம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஐரோப்பியா ஆசியா பசிபிக் இருவேறு முனைப்போர் அப்படின்னு என்னென்னா, இந்த இரண்டாம் உலக போரானது வந்து ஐரோப்பிய கண்டத்திலையும் ஆசிய பசிபிக் கண்டத்திலும், இது ரெண்டு மாகாணங்கள்லையும் இருவேறு முனை போராக நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஐரோப்பியாவில் வந்து நேச நாடுகளும் ஜெர்மனி யுத்தாலையும் இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிரணியில் இருந்தாங்க. அப்புறம் ஆசியா பசிஃபிக்கில் நேச நாடும் ஜப்பானும் ஒரு எதிரெதிரணியில் இருந்தாங்க ஓகேங்களா. அடுத்து போரின் தொடக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1939 செப்டம்பரில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெர்மன் மேல போர் அறிவிப்பு செய்கிறாங்க, போர் பிரகடனம் செய்கிறாங்க. ஜெர்மன் மேலே நாங்கள் தாக்க போகிறோம்னு சொல்லுறாங்க சொல்லி. அடுத்து ஒரு ஒன் இயர் கழிச்சு 1940 ஜூனில் இத்தாலியும் ஜெர்மனியும் அணி சேர்றாங்க. அதாவது முசோலினி ஹிட்லர் ஒன்றா பேசி அணி சேர்றாங்க. இன்னும் ரெண்டு மாதிரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில், செப்டம்பர் 1940 ஜப்பான் வந்து அச்சு நாடுகளும் கை கோக்குது. அதாவது ஜப்பானும் இத்தாலி ஜெர்மனி இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்றாங்க. இந்த ரெண்டாம் உலக போரை பற்றி வரலாற்று ஆசிரியர் என்ன கருதுறாங்க அப்படின்னா, இது ஒரு நவீன போராக கருதுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேங்கு, இதில் போர்க்கப்பல், விமானம் தாங்கி கப்பல், நீர்மூழ்கிகள், போர் விமானங்கள், குண்டு வீசு விமானங்கள், கனர ராணுவ தளவாடம், இந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த போர் நடைபெற்றிருக்கு. ஆனால் முதலாம் உலக போரில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி பயன்படுத்தப்படல. ஸோ வந்து ரெண்டாம் உலக போர் நவீன போராக கருதப்படுது. முதலாம் உலக போரில் ஜெர்மனியுடைய அரசராக இருந்த கேசர் வில்லியம் என்ற ஒரு குதிரைப்படையெல்லாம் கூட பயன்படுத்துகிறார். அதாவது பழைய காலத்து முறைகளை இதில் பயன்படுத்திருக்காங்க. ஆனால் இந்த போரில் மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த ராணுவ தளவாடத்தை பயன்படுத்தி அந்த போர் நடைபெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இதில் ஒரு என்ன குறிப்பு அப்படின்னா, அதிகமான பொருட்செலவு யாருக்குன்னா, ரெண்டு சைடுமே, நேச நாடு சைடும் அதிக பொருட்செலவு, அச்சு நாடுகள் பக்கம் ரெண்டு பக்கமும் அதிக பொருட்செலவானது. இது ஒரு நீண்ட கால போராக வரலாற்றில் கருதப்படுது ஓகேங்களா. இப்போ பிரிட்டனோட நிலைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டன் வந்து போர் அறிவித்த உடனே என்ன பண்ணா அப்படின்னா, ராணுவ வலிமையை அதிகரிக்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய மிலிட்ரி வந்து அதிகரிக்க ஆரம்பித்தாங்க. இளைஞர்கள் வந்து கட்டாய ராணுவ சேவை, அதாவது இங்கிலாந்து இளைஞர்கள் அனைவருமே கட்டாயமாக ராணுவத்தில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ராணுவத்தில் சேர்றாங்க, சேர வைக்கிறாங்க. இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த பிரிட்டிஷ் ராயல் நேவி அப்படின்றாங்க பார்த்தீங்களா. இது ஒரு வலிமையான கப்பல் படை. இந்த கப்பல் படையை தான் ஹிட்லரால் அந்தளவுக்கு தோக்கடிக்க முடியல ஓகேங்களா. அந்தளவுக்கு இந்த பிரிட்டிஷ் ராயல் நேவி வந்து வலிமையான ஒரு கப்பற்படையாக அவங்களுக்கு இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஜெர்மனோட நிலைப்பாடு. ஜெர்மன் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, போர் தொடங்கின வருடங்களிலிருந்து அவங்களுடைய கைதை முதல்ல ஓங்கியிருந்துச்சு. என்ன அப்படின்னா, டென்மார்க், நார்வே, ஃப்ரான்ஸையும் கைப்பற்றுறாங்க யார், நம்ம ஹிட்லருடைய படை. 1941 ரஷ்யா எல்லை வரை இருக்கிற ஐரோப்பிய பகுதியில் மொத்தத்தையும் இவங்க கைப்பற்றிட்டாங்க ஓகேங்களா. அடுத்து இவங்களுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளிட்ஸ்கிரிக் அப்படின்னா ஜெர்மன் மொழி. அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா, மின்னல் வேக தாக்குதல், லைட்னிங் ஸ்ட்ரைக், அதாவது திடீர் திடீர்னு தாக்குறது, எங்கேருந்து தாக்குறாங்கன்னு தெரியாது, டக்குன்னு ஒரு மின்னல் வேகத்தில் தாக்கி அந்த இடங்களை கைப்பற்றுறது. இது வந்து ஹிட்லரோட போர் தந்திரம், இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு ஜெர்மனிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நிலைப்பாடு. ஜப்பான் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, முத்து துறைமுகத்தை தாக்குறாங்க 1941. முத்து துறைமுகம் வந்து அமெரிக்காவுடைய கப்பல் இது ஹார்பர் துறைமுகம், அதை வந்து 1941 ஜப்பான் தாக்குறாங்க. இதனால தான் அமெரிக்கா ஜப்பான் மேலே கோவப்பட்டு ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகி மேலே ஆகஸ்ட் 1940 குண்டு போடுறாங்க ஓகேங்களா. இந்த காரணமாக தான் இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்ததே. அடுத்து தென்கிழக்கு ஆசியா போகிறோம், அங்கே ஜப்பான் ஆக்கிரமிக்கிறாங்க, அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் அவங்களோட ஆக்கிரமிக்க செலுத்துகிறாங்க, வலிமை நிலைநாட்டுறாங்க. இங்கே என்னாச்சுன்னா, மிட்வே அண்ட் குவாடல் கனால் போர், மிட்வே அண்ட் குவாடல் கனால் ரெண்டு போர் நடந்துச்சு 1942. இதில் வந்து அமெரிக்காவே வெற்றி, ஜப்பான் ரெண்டுத்துலேயுமே தோல்வி. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மிட்வே போர்லையும் ஜப்பான் தோல்வி, குவாடல் கனால் போர்லையும் ஜப்பான் தோல்வி, ரெண்டுத்துலையுமே அமெரிக்கா தான் வெற்றி பெற்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இத்தாலியோட நிலைப்பாடு. இத்தாலிய நிலைப்பாடு எப்படின்னுச்சுன்னா, முசோலினி ஆட்சி மக்களால் தூக்கி ஏற்பட்டது. எப்படின்னா 1943 இவரோட சர்வாதிகார பாசிச ஆட்சியை பிடிக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இத்தாலிய மக்களே இவர் வேணும்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடறாங்க. 1943 நேச நாடுகள் சரணடைந்தது. யார் சரணடைங்க அப்படின்னா, இவரை தூக்கி போட்ட உடனே அடுத்து ஒரு அரசாங்கம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அரசாங்கம் வந்து நேச நாடுகள் கூட சரணடைஞ்சிருது. நேச நாடுங்க கூட
அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1945 முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு 1945 ஏப்ரலில் முசோலினி வந்து இத்தாலி கிளர்ச்சியாளர்களே கொண்டுடுறாங்க, படுகொலை செஞ்சுறாங்க. இந்த மாதிரி முசோலினியால் தான் இப்போ இத்தாலிக்கு இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்து சொல்லி முசோலினியை அந்த கிளர்ச்சியாளர்கள் கொண்டுடுறாங்க. ஓகேங்களா, ஹிட்லரோட முடிவு தான் ரெண்டாம் உலகப் போர் முடிவுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெனரல் ஐசோனவர் அப்படின்றவர் ஃப்ரான்ஸ் நார்மண்டி படையெடுப்பு நடத்துறாரு, அந்த இடத்துல ஓராண்டு இந்த போர் நீடிக்குது. ஓகேங்களா, 1945 மேலே இந்த போர் முடிவுக்கு வருது. 1945 ஏப்ரல் ஹிட்லர் வந்து தற்கொலை செஞ்சிடறாரு. ஏன் அப்படின்னா பெர்லினை சுற்றிட்டாங்க, அதாவது அமெரிக்கா ரஷ்யா ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து எல்லாமே பெர்லினை நோக்கி அவங்க பீரங்கி படை வந்துட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஹிட்லர் வந்து அவங்க கையில் மாட்டக்கூட சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாரு. போருக்கு பின் ஜெர்மனி வந்து இரு பிரிவுகளாக பிரியப்படுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அச்சு நாடு நேச நாடுகளோட முக்கியமான சில பாயிண்ட்ஸு. இதை வந்து மைண்ட் மேப் மூலமாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேன். ஸோ இன்னொரு 2nd உலகப் போரில் இருக்கிற இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.